மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாக வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு திச்சநைசல் டிநகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். தனுஷ்கோடி கோதண்டராமர் கோயிலில் பிரதமர் மோடி சிறப்பு பூஜையில் பங்கேற்று வழிபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கோதண்டராமர் கோயிலில் சிறப்பு பூஜையில் பிரதமர் மோடி பங்கேற்று வழிபட்டு வருகிறார். சிறப்புமிக்க தனுஷ்கோடி கோதண்டராமர் கோயிலில் பிரதமர் மோடி தற்போது சிறப்பு பூஜையில் பங்கேற்று வழிபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடிக்கு மாலையிட்டு தீர்த்தமானது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் சிறப்பு பூஜையில் பங்கேற்று வழிபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், வணக்கம். மேலும் விவரங்கள். ராமேஸ்வரத்தில் ஆன்மீக பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி தற்பொழுது தனுஷ்கோடி முனைக்கு செல்லும் வழியில் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீ கோதண்டராமர் கோயிலில் சாமி தரிசனம் செய்து வருகிறார். குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய மூலவர் சன்னதியில் சாமி தரிசனம் செய்த மோடிக்கு அங்கு அர்ச்சகர்கள் மாலை அணிவித்து நெற்றியில் குங்குமம் திருநீறிட்டு அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அதோடு தொடர்ந்து அவர் அக்னி தீர்த்த கடலிலிருந்து பெற்ற அந்த நீர் இருக்கக்கூடிய தீர்த்த குடத்தை வைத்து சிறப்பு பூஜைகளை செய்து வருகின்றனர். அந்த பூஜையில் பங்கேற்றுள்ள பிரதமர் மோடி பக்தியுடன் அதனை பெற்றுக்கொண்டு அதற்கு பூஜைகளை செய்து ஆரத்தி எடுத்து மகிழ்ந்தார். அத்தோடு அந்த தீர்த்த கலசத்திற்கு மலர்களை தூவியும் மரியாதை செலுத்தி வருகிறார். இந்த தீர்த்த குடத்தை எடுத்துக்கொண்டு பிரதமர் மோடி இன்று டெல்லி செல்வதாகவும் கூறப்படுகிறது. சென்ற பின்பு அந்த தீர்த்த குடத்துடன் நாளை அவர் அயோத்தி ராமர் கோயில் திருப்புழாவிற்கு செல்ல உள்ளார். குறிப்பாக இந்த கோயில் என்பது ராமாயண கதைகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஸ்ரீராமரை விபூஷன் சரணடைந்த இடம் இதுதான் என்று கூறப்படும் நிலையில் விபூஷணனுக்கு இலங்கை மன்னராக ராமர் இங்குதான் பட்டம் சூட்டி மகிழ்ந்தார் என்றும் ராமாயணத்தில் சொல்லப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக இந்த வரலாற்றை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் அதற்கான விழாவும் இந்த கோயிலில் நடத்தப்பட்டு வருகிறது. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த கோயிலில் பிரதமர் மோடி தற்பொழுது பூஜை நடத்தி வரும் காட்சிகளை தான் நாம் பார்க்கிறோம். அந்த தீர்த்த கலசத்திற்கு மரியாதை செலுத்தி வரும் பிரதமர் மோடி அதனை நேர்த்தியுடன் வணங்கி வழிபட்டு நாளை அதனை ராமர் கோயிலில் ஒப்படைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இன்னும் தற்போது தனுஷ்கோடி கோதண்டராமர் கோயிலில் பிரதமர் மோடி சிறப்பு பூஜையில் பங்கேற்று வழிபட்டு வருகிறார். இந்த கோதண்டராமர் கோயிலின் சிறப்புகள் என்னென்ன? கோதண்டராமர் கோயிலில் தான் முக்கியமாக விபூஷணருக்கு, அதாவது ராவணனின் தம்பி விபூஷணருக்கு பட்டம் சூட்டு விழா நடத்தப்பட்டது. அதனை ராமரே பங்கேற்று பட்டம் சூட்டி வைத்ததாக சங்ககால வரலாறுகள் கூறுகின்றன. அதன் அடிப்படையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இந்த கோதண்டராமர் கோயில் பார்க்கப்படுகிறது. வரலாற்று இதிகாசங்களின் படி கோதண்டராமர் கோயில் என்பது ராமாயணத்தில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. ராமர் சீதை என்ற அனைவரதின் பாதங்களும் பற்ற இடமாக இந்த கோதண்டராமர் கோயில் உள்ளது. ஏனெனில் இங்குதான் விபூஷணருக்கு பட்டம் சூட்டு விழா நடைபெற்ற நிலையில் அங்கு அந்த தீர்த்த குடத்தை வைத்து பிரதமர் மோடி தற்போது சிறப்பு பூஜை செய்து வருகிறார். இந்த தீர்த்த குடத்தை தான் பிரதமர் மோடி எடுத்து சென்று நாளை ராமர் கோயில் திருப்பூர் விழாவில் அதனை ஒப்படைக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்பொழுது பிரதமர் மோடி அந்த தீர்த்த குடத்திற்கு மலர் தூவி அதனை வணங்கி தற்பொழுது ஆரத்தி எடுத்து அதனை வணங்கி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதன் தொடர்ச்சியாக பிரதமர் மோடி இங்கிருந்து டெல்லி புறப்பட்டு நாளை அங்கு ராமர் கோயில் திருப்புழாவில் பங்கேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.